தமிழ் ட்ரிப்னர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வாரம் பார்க்க இருக்கிற ஒரு அழகான இடம் மகாபலிபுரம். ஆமாங்க, இந்த மகாபலிபுரத்தில் அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடத்தை பற்றி நம்ம இன்னும் விளக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே உள்ள இந்த சிற்பங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய மலை அமைப்பை எம்போசிங் பண்ணுற மாதிரி அதை செதுக்கி உருவாக்குறாங்க. இதை தமிழில் புடைப்புச் சிற்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மகாபலிபுரத்தில் இந்த திறந்தவெளி புடைப்புச் சிற்பத்தில் இந்த இடம் ரொம்பவே முக்கியமான இடமாக கருதப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாறை இரண்டாக பிளந்திருக்கு. இதில் தான் இந்த அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்கிற இந்த சிற்பத்தொகுப்பை செதுக்கியிருக்காங்க. இதோட நீளம் பார்த்திங்கன்னா 72 அடின்னு சொல்கிறாங்க. இதோட உயரம் சுமார் 30 அடி உயரம்னு சொல்கிறாங்க. இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சபாண்டவர் குகை கோயில் இருக்குது. இது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. அதாவது ஒரு பெரிய மலையை குடஞ்சி இந்த கோயில் மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. நிறையா சுற்றுலா பயணிகள் இதை விரும்பி பார்க்க வர்றாங்க. இதை பார்த்திங்கன்னா குடவரை கோயில் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. பெரிய மலைப்பகுதியை செதுக்கி இந்த அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. தனித்தனியான கற்கள் வச்சது கட்டாமல் ஒரு பெரிய மலை அமைப்பை செதுக்கியே, அதாவது குடைந்தே இதை உருவாக்கியிருக்கிறதுனால அதை குடவரை கோயில் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. எத்தனையோ சிற்பங்கள் இருந்தாலும் மகாபலிபுரத்தில் உள்ள சிற்பங்கள் மிகவும் நளினமாகவும் இயல்பாகவும் இருக்கிறதுனால இங்கே கடற்கரை கோயில், ரதங்கள், இந்த புடைப்பு சிற்பங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கிறதுனால இந்த மகாபலிபுரம் நினைவு சின்னத்தை உலக பண்பாட்டு சின்னம் அப்படின்னு 1984 யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கு. ரொம்பவே அழகாக சிற்பக்கலையோட திகழ்கிற இந்த ஊருக்கு மாமல்லபுரம் அப்படின்னு பேர் வர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு முறை நரசிம்மராகிய மாமல்லர் என்ன பண்ணுறாரு, தனது தந்தையோட உலா போகிறாரு. அப்போ ஒரு பாறை மேலே அழகாக யானையுடைய படத்தை வரைகிறாரு. அதை பார்த்த பிறகு அவர் தந்தைக்கு பாறைகளில் அழியா கோயில்களை கட்டணும் அப்படின்ற எண்ணம் தோன்றியிருக்கு. இதுதான் மகாபலிபுரம் தோன்றதுக்கு முக்கிய காரணமான நிகழ்வாக கூறப்படுது. இந்த வீடியோவில் மகாபலிபுரத்தை பற்றின நல்ல விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மகாபலிபுரம் பற்றின இன்னும் பல விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்த்து ரசிக்கலாம். இதை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் குறைகள் எதுவும் இருப்பேன் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் குறிப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.